சிந்தித்து செயல்படுபவர்கள் யார் என்று ஆசானவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். இதுக்கு 4 லட்சம்னா அது கூட வீடு கட்டணும். கடன் அவன் வீடு கட்டி எல்லாம் வித்து போன்ற சூழ்நிலை வந்துச்சுன்னா அவன் யார்? தன் மனைவி மக்களையே தெரு நோக்கி நிப்பாட்டி கொடுப்பான். இவர் ஒவ்வொரு செயலும் செய்துவிட்டு சிந்திப்பான் சராசரி மனிதன். ஞானி ராசி பெற்றவன் செய்வதற்கு முன்னே சிந்திப்பான். எப்படி அந்த ஆற்றலாம்? நான் வணங்குகின்ற தலைவன் எனக்கு அருள் செய்கிறான். நான் வணங்குகின்ற தலைவன் முக்கால உணர்ந்த முனிவன். முக்கால உணர்ந்த முனிவன் சிந்தையில் தங்கியிருப்பதால் செய்வதற்கு முன்னே இது சரி தப்பு என்று சொல்கின்ற உணர்ச்சி எனக்கு தந்திருக்கின்றான். இது பாவம் இது புண்ணியம் சொன்னான். இது பாவம் இது புண்ணியம் என்று உணர்த்துவான். எனக்கு சராசரி மனிதன் செய்துவிட்டு பாவத்தை செய்துவிட்டு சிந்திப்பான். இவர் செய்வதற்கு முன்னே தடுத்து விடுவார்கள் ஞானிகள். ஞானிகள் பாவம் செய்வதற்கு முன்னே தடுத்து விடுவார். பாவம் தான் பிறவி காரணமாக இருக்கும். பாவம் தான் அறியாமை உண்டு பண்ணும். பாவம் அறிவு மங்க செய்துவிடும். அப்போ பாவத்தை நீக்கும். பாவத்தை நீக்க வேண்டும். அந்த பாவத்தை நீக்குவதற்கு ஆசான் துணை வேண்டும். பாவம் செய்யறது நம்மை பாவம் செய்வதற்குன்னே தடுத்து விடுவார்கள். சிவனவர்களால் சில தேவரும் ஆவார். சிவனவர்களால் சிலர் தெய்வத்தோடப்பர். சிவனவர்களால் வினை சேரகிலாமை சிவனர்கள் கூடியில் அச்சு உலகம் ஆகின்றார். சொன்னது திருமலை தேவன். திருமலை தேவா என்று அழைத்துப்பார் மகனே, அழைத்துப்பார் என்று ஆசானை ராமலிங்க சாமி அவரை சொல்வார். கலைஞனாக சொல்வார். திருமலை தேவா என்று அழைத்துப்பார் என்று ஆசானை என்று கொங்கண மகரிஷி சொல்வார். கொங்கண மகரிஷியும் போக மகரிஷியும் காலாங்கிநாதரும் திருமலை சீடர்கள். அவர் சொல்கிறார் அழைத்துப்பார். ஆக அந்த ஞானிகளை வணங்குகின்றவனுக்கு எந்த பார்வையும் உண்டாகும். ஞானிகளை வணங்க சொல்வார். இப்போ சொல்கிறார் சிவனவர்களால் வினை சேரகிலாமை. அற்புதமான கருத்து. தின தினம் பூஜை செய்கிறவனுக்கு சொல்வான் அடே இதை தந்து ஆசனம் உணர்த்துவார். வினை சேரகிலாமை. வினைதான் பிறவி காரணம். வினைதான் அறியாமை உண்டு பண்ணும். வினைதான் காமத்தை உண்டு பண்ணும். வினைதான் வறுமை உண்டு பண்ணும். வினைதான் நோயை உண்டு பண்ணும். வினைதான் மனத்தை உண்டு பண்ணும். அந்த வினையை பொடி பொடி ஆக்கும் வல்லமே ஆசான் திருமதேவனுக்கு உண்டு. ஆசான் திருஞான சம்பந்தருக்கு அகத்தீசனுக்கு உண்டு. வினை சேரகலாம். வினை சேராது. முன் செய்த வினைகளையும் நீக்கி இனி வினை சேராத அளவுக்கு செய்யும் வல்லமை ஞானிகளுக்கு உண்டு. வினை சேரகலாம். ஒருவன் பிறக்கிறான் என்றால் அவன் முன் செய்த வினை பயணம் இருவினைக்கு அகப்பட்டவன். அவன் இருள் சேர் இவனை சேரா இறைவன் பொருள் செயல் புகழ் புரிந்தார்மான். புகழ் புரிதல் புரிதல்னா செயல்படுதல். இருள் செய்தி அறியாமைதான் இருவினைக்கு காரணம். நல்வினையும் பிறவிக்கு காரணமே. அது ஒரு வகையான மடத்தனம். தீவினை சுத்தப்படுத்தன. இருள் சேர் இருவினை சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தை. இருவினைக்கு அப்பாடு அகப்படக்கூடாது. நல்வினை இருக்கும். நல்வினை சிறந்த பிறப்பு தரும். அது என்ன பிறப்பு தரும்? அற்புதமான பெரிய உயர்ந்த குடும்பத்தில் பிறப்பான். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.